வணக்கம் இத்தொடரில் இரண்டு சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கப் போகிறோம் முதலில் வரும் கதை அத்தியாயம் முப்பத்தி மூன்று வாமசிவன் கதை விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாரத்தை பிடித்துக் கொண்டு வரும் பொழுது அது விக்ரமாதித்தனை பார்த்து பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது கலிங்க தேசத்திலே சோமாவதி என்ற நகரத்தை பிரத்தியும் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் வீரம் சக்தி எல்லாம் அறிந்து புகழ் பெற்று விளங்கினான் அந்த நகரத்தின் ஓர் பகுதியில் அந்தடர்கள் பலர் குடியேறியிருந்தார்கள் அவர்களுள் எக் சோமன் என்ற அந்தடன் ஒருவன் இருந்தான் அவன் வேதங்கள் அனைத்தும் கற்று அறிந்தவன் மிகுந்த பொருட்செல்வமும் பெற்றிருந்தான் அவன் மனைவியும் அவனுக்கு சகல விதங்களிலும் ஈற்றவள் அவனுக்கு தேவ சோமன் என்ற ஆண் மகன் இருந்தான் பதினாறு வயதிற்குள் அவன் தன் அறிவாலும் பவியமான நற்குணத்தாலும் அனைவர் மனதையும் குளிரச் செய்து வாழ்ந்து வந்தான் அவனுடைய பதினாறு வயதில் ஒருநாள் திடீரென்று அவனுக்கு கடும் ஜுரம் வந்து இறந்து போனான் எக் சோமனும் அவன் மனைவியும் மகனின் மீது உள்ள அன்பாலும் வாஞ்சியாலும் பிடத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள் தகரத்துக்கு அதை எடுத்துப் போக அனுமதிக்காமல் நீண்ட நேரம் தடுத்து வந்தார்கள் பிறகு அங்குள்ள வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூடி புத்திமதி கூறி சமாதானப்படுத்தி உலகில் பிறந்த அனைவரும் ஒருநாள் இறப்பை சந்திக்க நேரிடும் அது எந்த வயதிலும் நிகழலாம் அது உங்கள் மகனுக்கு இந்த வயதில் ஏற்பட்டிருக்கிறது எனவே புத்திசாலியான நீங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு தகுன வேலையை பாருங்கள் என்று அறிவுறுத்தினர் கடைசியில் சிரமத்திற்கு இடையே தேவ சோமனை தகனம் செய்ய சுடுகாட்டிற்கு கிளம்பினார்கள் அந்த சமயத்தில் சுடுகாட்டில் பாசுபத துறவி ஒருவன் வசித்து வந்தான் வயோதிகனான அவனுக்கு கூடுவிட்டு கூடுபாயும் மந்திர சித்தி கிடைக்கப்பெற்று அங்கு ஒரு குடிசையில் வாழ்ந்து வந்தான் மூப்பினால் எப்பொழுதும் விரதம் அனுஷ்டித்து உடம்பு முழுவதும் திருநீர் பூசி சிவனைப் போலவே தோன்றினான் இவ்விதம் இருந்து வரும் வேளையில் தூரத்தில் அழுகை சத்தம் கேட்டவுடன் தன் சிஷியனை அனுப்பி யார் இப்படி அழுது கூச்சலிடுகிறார்கள் என்று பார்த்து வர அனுப்பினான் சிஷியன் ஒரு முட்டாள் போக்கிரி அதற்கு சற்று முன்புதான் அவனை முனிவர் திட்டிய கோபத்தில் அவர் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டு இருந்தான் அதனால் துறவியை பார்த்து என்னால் முடியாது இனி நீரே உன் கமண்டலத்தை சுமந்து செல்லும் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அதன்பின் துறவியே தன் குடிசையை விட்டு கிளம்பி தேவ சோமனை எரிப்பதற்கு கொண்டு வந்த இடத்தை அடைந்தான் அவன் உடலை கண்ட துறவி உடனே மூப்பினால் தளர்ந்து போயிருக்கும் தன் உடலை விட்டு தேவ சோமரது இளவயது உடம்பில் விடத் தீர்மானித்தான் ஆகவே அவன் சற்றென்று பக்கத்தில் சென்று உறக்க வாய்விட்டு அழுதான் பிறகு துள்ளி குதித்தபடியே சிரித்துக் கூத்தாடினான் மறுபடியும் இளமையை அடைய வேண்டுமென்று அந்த ஆசையினால் மந்திர சக்தியினால் தேவ சோமன் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்தான் சிதையில் வைக்க தயாராக இருந்த தேவசோமனும் உயிர் பெற்று எழுந்தான் அதைக் கண்ட அனைவரும் ஆனந்தக் கூச்சலிட்டார்கள் மகா மந்திரவாதியான அந்தத் துறவியும் அந்த இளைஞன் உடலை அடைந்தாலும் தன் விரதங்களைத் துறக்க விரும்பவில்லை அகவே பக்கத்தில் இருந்தவர்களிடம் நான் உயிர் துறந்து மறு உலகம் சென்றேன் சிவபெருமானே உயிரை மறுபடியும் அடித்து பாசுபத துறவியின் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு இவ்விடம் அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகவே நான் தனிமையை நாடியடைந்து விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது நீங்கள் வீட்டுக்குப் போங்கள் நானும் கிளம்புகிறேன் என்று தெரிவித்தான் சந்தோஷமும் துக்கமும் கலந்த மனத்தினராக அவர்களை வீட்டுக்குத் திரும்பினார்கள் பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எரிந்துவிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் மகிழ்ச்சியுடன் கிளம்பினான் துறவி இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து மகாராஜனே கூடுவிட்டு கூடு பாய்ந்த துறவி முதலில் ஈன் அழுதான் பின் ஈன் சிரித்தான் என்று கேட்டது அதற்கு மகாராஜன் பின்வரும் பதிலை கூறினான் அந்த துறவியின் உணர்ச்சிகளை பற்றி கூறுகிறேன் கீழ் என்று சொல்ல ஆரம்பித்தான் துறவி தன்னுடைய நெடு நாளைய பழக்கு வழக்கங்களுக்கு உடன் இருந்து கிழட்டு சரீரத்தை விட்டு விலகப் போகிறோமே என்று அந்த உடம்பின் மீது இருந்த பாசத்தால் அழுதான் அதே சமயம் தன் புதிய சரீரத்தினால் இளமையும் இன்னும் அதிகமான மந்திர சக்திகளையும் பெற முடியும் என்ற சந்தோஷத்தினால் அவன் ஆனந்தக் கூத்தாடினான் என்று சொல்லி முடித்தான் அந்த பதிலைக் கேட்ட வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. நன்றி இத்துடன் இந்த கதை முடிந்தது இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கதையினை பார்ப்போம் வணக்கம் இனி இரண்டாம் கதையான அத்தியாயம் முப்பத்தி நான்கு அவசத்திகாள் கதையைப் பார்ப்போம் சேரபுரம் என்ற பட்டணத்திலே அரசன் நட்சத்திரராசன் என்பவன் ஒருநாள் வீதி வழியாக போய்க் கொண்டு இருக்கும்பொழுது அவசத்திகாள் என்ற பெண்ணை பார்த்து அவள் அழகிலே மயங்கினான் அவளை மணம் செய்து கொள்வதற்காக தன்னுடன் அழைத்துக் கொண்டு வரும் வழியில் அவர்களைக் கழுவர்கள் வளைத்துப் பிடித்துக் கொண்டார்கள் அரசன் நட்சத்திரராசன் அவர்களையும் கொண்டு பட்டணத்தில் இருக்கும் ஒரு பாழுங்கோவிலை அடைந்தான் அங்கே சமையல் செய்து சாப்பிட பொருட்கள் வாங்கி வருவதற்காக அவளை அங்கு விட்டுவிட்டு கடைத்தெருவிற்குப் போனான் அங்கே தாதி ஒருத்தி நட்சத்திரராசனை மகா அன்போடு அழைத்துச் சென்று தன்னுடைய எஜமானியான தாசியின் முன் விட்டாள் தாசியும் அவனைக் கண்டு மயங்கித் தன்னிடத்திலேயே அவனை வைத்துக் கொண்டாள் சமையல் செய்வதற்கு சாமான் வாங்கி வரச் சென்ற அரசன் திரும்பி வரவில்லையே என்று வருத்தமாக அவசத்திகாள் உட்கார்ந்து இருக்கையில் ஒரு வைசியன் அவளைக் கண்டு மோகித்து அவளைத் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவளும் அவனும் சந்தோஷமாக இருக்கும்போது அவளையே ஒரு எலி ஓடியதைக் கண்டு அதைப் பிடித்து அடித்துக் விட்டான் பிறகு அவசத்திகளிடம் தான் எலியை அடித்துக் விட்டதை பெரிய சாதனையாக பேசிப் பெருமிதம் கொண்டான் அதற்கு அவசத்திகாள் நீ எலியைக் கொந்ததற்கு இத்தனை வீராப்புப் பேசுகிறாய் இதற்கு முன் என்னை அழைத்த ராஜன் கழுவறை வென்றபோது இப்படிப் பேசியதில்லையே என்று மனதிக்குள்ளாக நினைத்த அவசத்திகாள் இவன் துஷ்டன் இனி நாம் இவனிடம் இருக்கலாகாது என்று எண்ணி ஜீவனை விட்டாள் அதைக் கண்டு பயந்த வைசியன் அரசன் வந்து கேட்டால் தான் என்ன சொல்வதென்று தெரியாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தானம் செய்துவிட்டு தானும் ஜீவனை விட்டான் பின்பு அவளை நினைத்து தேடிவந்த அரசன் பாழும் கோவிலில் அவசத்திகாலைத் தேடி அவள் கிடைக்காத காரணத்தினால் விசனமுற்று அரசனும் ஜீவனை விட்டுவிட்டான் அரசன் உயிர் நீத்ததை கேள்விப்பட்ட தாசியும் தன் உயிர் நீத்தாள் இதையெல்லாம் பார்த்த தாதியும் தான் இவர்கள் விட்டார்கள் என்று அவளும் உயிரை விட்டுவிட்டாள் இவ்விதம் கதையைக் கூறி முடித்த வேதாளம் விக்ரமனை பார்த்து இந்த நான்கு பேருக்குள் யார் செயல் பெரியது என்று கேட்டது விக்கிரமாதித்தன் அவர்கள் நால்வரும் முகத்தினால் மடிந்தார்கள் தாதி மடிந்த செயலே பெரியது என்று சொன்னான் அந்த பதிலை கேட்ட வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது நன்றி இத்துடன் இந்த கதை முடிந்தது நாளை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போமா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அருகில் இருக்கும் பெல் எகானையும் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்